நீங்கள் காஷ்மீருக்கு எப்போ போனீங்க? காஷ்மீர் போனது அதுக்கப்புறம் 5 ஆண்டுகள். நான் வந்து சீஃப் மினிஸ்டர், ப்ரெசன்ட் சீஃப் மினிஸ்டருடைய செக்யூரிட்டி ஹெட்டாக இருந்தேன். தமிழ்நாடு கமாண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் மற்ற படைகளுக்கெல்லாம் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துட்ருந்தோம். அது முடிச்சுட்டு நான் 1 இயர் நான் மதுரையில் ஐஜியாக இருந்தேன், 97-98. அந்த அது முடிச்சு 98 இருக்கும்போது தான் அங்கே பிஎஸ்எஃப்லேருந்து எனக்கு அழைப்பு வந்துச்சு. ராம்மோகன் என்ற டிஜி இருந்தார், அவர் காஷ்மீருக்கு என்று குறிப்பாக என்ன கூப்பிட்டுருந்தார். நான் அங்கே சென்று 2 ஆண்டுகள் அங்கே பணிபுரிந்தேன். பார்டரில் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான டாஸ்க்கு தான். அங்கே உங்களுக்கு எப்படி இருந்தது? உங்களுக்கு வித்தியாசமான அனுபவங்கள்? வெரி எக்ஸைட்டிங், வெரி த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்சஸ். அட் த சேம் டைம் கொஞ்சம் துயரமான அனுபவங்களும் ஏற்பட்டது. துயரமான அனுபவங்கள் லைக் உங்களுக்கு ரொம்ப வேண்டியப்பட்ட, அதாவது நீங்கள் ரொம்ப அட்மையர் பண்ணக்கூடிய, ரொம்ப பாராட்டக்கூடிய உங்கள் கலீக்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எங்கூட எஸ்பிஜியில் ஒருத்தந்தார், ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் டெல்லியில் இருந்த ஒரு வினோத் அப்படிங்கிறவர், பெங்களூரை சார்ந்தவர். அவர் வந்து பெட்டாலியன் கமாண்டன்ட் இருந்தார். அவரை நான் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. எப்படி நடந்தது அதில்? யா, அதாவது அன்னைக்கு காலையில் தான் நான் ஒரு ஏர்லி மார்னிங் நைட் ரவுண்ட்ஸ் மாதிரி ஏர்லி மார்னிங் நான் பெட்டாலியன்ஸ் விசிட் பண்ணுறேன். அப்போ நிறைய இந்த ஹிதயன் அட்டாக்னு சொல்லி அட்டாக் கேம்ப்லேயே நிறைய அட்டாக் நடக்கக்கூடிய டைம் அது. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எப்படி அலர்ட்டாக இருக்காங்களான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு நாங்களே சீனியர் ஆஃபீஸர்ஸ் போவோம். அவருடைய பெட்டாலியன் நான் விசிட் பண்ணிவிட்டு, அவர் அன்றைக்கி பெட்டாலியன் இல்லை, எங்கே போகிறாரு, நாங்கள் எங்கே போயிருக்காருன்னு நம்ம அவருடைய 2 ஏசின்னு சொல்லுவாங்க, செகண்ட் இன் கமாண்ட். அவர்கிட்ட கேட்ட உன்னியால் என்பவர், அவர்கிட்ட கேட்ட எங்கே அவர்னு கேட்டதுக்கு பக்கத்தில் ரைடு போயிருக்காரு, ஒரு 2 ஹவர்ஸில் வந்துடுறேன் அப்படின்னு இருக்காரு. அப்போ நான் நினச்சேன் ருட்டீன் செக் தான் போயிருக்காரு, 2 ஹவர்ஸ்னால் பக்கத்தில் தான் இருக்காங்கன்னு நினச்சேன். ஆக்சுவலாக அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அங்கேருந்து 10 கிலோமீட்டர் டக்கன் வாரிப்புரா என்ற இடம், அது ரொம்ப டேஞ்சரஸான பிளேஸ், அது போகிறது தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணணும். நான் அந்த ரைடு தான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன், அடுத்த 2 வாரத்தில் அந்த ரைட் பண்ணணும்னு சொல்லி நான் திட்டங்கள் போட்டிருந்தேன். பட் இவர் என்ன ஒரு திடீர்னு ஒரு இன்டெலிஜென்ஸ் வந்துச்சு, அங்கே யார் ஆட்கள் இருக்காங்கன்னு சொல்லி. இவர் அந்த ஆக்சுவல் எங்கே இருந்தாங்களோ அந்த மிலிட்டன்ஸ் அந்த வீட்டுக்குள்ளேயே அவர் வந்துட்டார். ஸோ ஹி வாஸ் ஷார்ட். அதுக்கு நடுவில் 2 மிலிட்டன்ஸையும் கொன்னாங்க. அவரும் அவர் கூட இருந்து 2-3 பேர் இறந்து விட்டாருங்க. அது ஒரு பெரிய இழப்பு. இதுமாதிரி புரோஹித் என்ற ரொம்ப போல்டான ஒரு அதிகாரி, 2 மெடல் கேலண்ட்ரி மெடல் வாங்கின அதிகாரி, அவரை நான் இருந்தேன். இது வந்து 2 சாம்பிள் மாதிரி தான். இது மாதிரி வந்து பல விதமான சோல்ஜர்ஸ் எக்கச்சக்கமான, ஒவ்வொரு 2-3 நாளைக்கு ஒருக்க இந்த பாடி பேக்ஸ்னு சொல்லக்கூடிய காஃபின்ஸ் அனுப்பிச்சி வைப்போம் டெல்லிக்கு. இந்த செரமோனியல் சல்யூட் பண்ணி அவங்க அனுப்பி வைக்கிறது ஒரு டியூட்டி மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ நிற்கும்போது நம்ம வந்து ரொம்ப டிக்னிஃபைடாக அந்த செரமோனி சாலம் அகேஷன் அந்த இடத்துல இருக்கும்போதும் மனதில் ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு உருத்தல் இருந்தது. இவங்கெல்லாம் வந்து ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் பீப்புள், தே ஆர் டைங் ஃபார் தி கண்ட்ரி. அது ஒரு பக்கம் இருந்தாலும் பிஎஸ்எஃப் அச்சீவ்மெண்ட் வாஸ் வெரி கிரேட். இதுவளவெல்லாம் நடந்துட்டு இருந்தால் கூட எந்த விதமான தொய்வு இன்றி அந்த பெட்டாலியன்ஸ்லாம் ஒர்க் பண்ணிச்சு. அதான் அங்கே வந்து அவங்க அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் இருக்கேன், அது வந்து அட்மையரபிள். இந்த வீரப்பன் பிரச்சனைங்கிறது பல வருடங்களாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை. அவரை பிடிப்பதற்காக பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. இருந்தாலும் கூட இந்த 1 வருடத்திற்கு முன்பு தான் இது சாத்தியமானது. எப்படி சாத்தியமானது? ஸ்டேட்னுடைய கம்ப்ளீட் பவர், கம்ப்ளீட் ட்ரஸ்ட், அதாவது பணமாக இருந்தாலும் சரி, வேறு எந்த விதமான ஆயுதமாக இருந்தாலும் சரி, எந்த பொருளாக இருந்தாலும் சரி, அந்த சப்போர்ட் சீஃப் மினிஸ்டர்ஸ் பர்டிகுலர்லி அந்த கீழ்னஸ் இருந்துச்சு. அது கீழே என்னுடைய டீம். இதற்கு எல்லாத்தையும் விட இன்னொரு பாயிண்ட், அடிஷ்னல் பாயிண்ட் என்னென்னு சொன்னால், கர்நாடகாவில் நாங்கள் போய் கோபிநாத்ங்கிறது அவங்க வில்லேஜ், வீரப்பனுடைய வில்லேஜ். அந்த வில்லேஜில் சுற்றி ஒரு 20-30 கிலோமீட்டர் அவன் டாமினன்ஸ் இருந்துச்சு. அந்த மாதேஸ்வரா ஹில்ஸ்லாம் அவனுடைய டாமினன்ஸ். அங்கே அந்த டாமினன்ஸ் நாங்கள் பிரேக் பண்ணோம். அந்த நெக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்களே, அந்த இணைப்பை நாங்கள் பிரேக் பண்ணோம். காரணம் என்னென்னா, தமிழ்நாடு டீம் எல்லாம் யங்ஸ்டர்ஸ், எல்லாம் 25 வயசு 22 23 வயசு பசங்க, சின்ன சின்ன டீமை நாங்கள் உள்ளே அதில் போட்டோம். அதுக்கு காரணம் அந்த ஐஜியனுடைய சப்போர்ட், மிர்ஜி. இந்த டீமெல்லாம் உள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் அவன் அந்த இடத்துல இருக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அது வந்து வீரப்பனை ரொம்ப மனநிலையை பாதிச்சது. ஆகையினால அவனுக்கு அங்கேருந்து வெளியே செல்ல முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படுத்தி, அப்புறம் அந்த பர்சனல் பிரச்சனை, கண் பிரச்சனையும் சேர்ந்து வந்ததுனால அவன் ஒரு புது இடத்துக்கு வந்தான். அந்த புது இடத்துக்கு வந்த உடனே தான் அவனுடைய கெட்ட காலம் ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அவனை ஆல்மோஸ்ட் டெய்லி பேசிஸில் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடி அது பிடிக்கக்கூடிய வாய்ப்பு ஒன்று கிடச்சிது. அந்த வாய்ப்பு வந்து பல காரணங்களாக நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். மிஸ் பண்ணிட்டோன்னா எல்லா முயற்சி எடுத்து கூட ஒரு 1-2 சூழ்நிலைகள் சரியாக அமையவில்லை. செட் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஒன்றா வரணும் இல்லையா, அது ஒரு இது தவறிடுச்சு. 10 ஐட்டமில் 1 ஐட்டம் சரியாக வரல, அது மிஸ் பண்ணிட்டோம். அப்போ வந்து நாங்கள் ரொம்ப வருத்தப்பட்டோம். இட்ஸ் எ பிக் ஃபெயிலியர்னு சொல்லி. ஆனால் அந்த வருத்தப்பட்டதை வந்து நாங்கள் இதை ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக வச்சுக்கலாம், இதை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். அப்போ என்ன பொறுத்தளவில் இது இந்த விஷயம் ஃபெயிலியர்னு தெரிஞ்சது 2-3 பேருக்கு தான் தெரியும். எனக்கு தெரியும், என்னுடைய எஸ்பிக்கு தெரியும், இன்னொருத்தருக்கு தெரியும். அதை கல்ப் பண்ணிவிட்டு, அதாவது அதை என்ன தண்ணி குடிச்சிட்டு அப்படியே அமைக்கிற மாதிரி பேஞ்சிட்டு, என்ன பொறுத்தளவு நான் என்ன பண்ணேன்னா, நான் வந்து ஹிந்து இருந்தாலும் எனக்கு பைபிளில் ஓடுற சாப்டர் எனக்கு ஸ்கூல் டேஸ்லேருந்து எனக்கு ரொம்ப ஆர்வமாக படிப்பேன். அதில் புக் ஆஃப் ஜாப்னு ஒன்று இருக்குது, அதை படித்தா ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அதை விட கஷ்டப்படக்கூடிய ஆட்கள் யாரும் கிடையாது. என் மனசு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இதை மிஸ் பண்ணிட்டோமே, இது அடுத்து வாய்ப்பு வரணுமே அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு அந்த புக்கை எடுத்து படித்தேன், ஒரு சாப்டர். அதனால் ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபார்முலா வச்சுக்கணும். நீங்கள் ஃபெயிலியர் ஆன உடனே எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி இதான் எண்ட் ஆஃப் தி வேர்ல்டுன்னு நினைக்காமல், அடுத்தது என்ன செய்யணும் அதுக்கு நீங்கள் உங்களை தேர்த்திக்கணும். நம்மளை தேர்த்திக்கிட்டு
டிட்டர்மினேஷனோட இன்னும் 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 டைட்டை பிடிப்போம் அடுத்த பிடி மிஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி ஒரு முடிவெடுத்தேன், எனக்கு ஒரு வைரகத்தில் முடிவெடுத்தேன். அந்த முடிவின் காரணம் தான் இந்த ஃபைனல் ஆப்ரேஷன். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணும், அதுக்கு காரணம் அந்த ஃபெயிலியர் தான் இந்த சக்ஸஸுக்கு காரணம் நினைக்கிறேன். இல்லாட்டி இதை கூட நாங்கள் கேஷ்வலாக இருந்திருக்கலாம், கொஞ்சம் ஈஸியாக கொஞ்சம் அப்படி கேஷ்வலாக இல்லாமல் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தோம். காரணம் என்னென்னா அந்த ஃபெயிலியர் தான். ஸோ ஃபெயிலியர் என்பது முக்கியமான ஒரு ட்ரிகர்ன்ட்டு நான் நினைக்கிறேன். சக்ஸஸ் வரதுக்கு முன்னாடி ஒரு ஃபெயிலியர் இல்லைன்னா அந்த சக்ஸஸ்னுடைய இனிப்பு அதனுடைய சுவை தெரியாது. நான் வந்து தனி மனிதனாக அதை சாதிக்கலை, எனக்கு பின்னாடி ஒரு பெரிய சக்தி, அது வந்து என்ன கடவுள்னு சொல்கிறதா, வேறு எதுவும் சொல்கிறதா, ப்ராவிடன்ஸ்னு ஈஸியாக சொல்கிறதா, ஏதோ ஒன்று என்னை தூண்டி விட்டுருக்கு, டீம் என்னை ஹெல்ப் பண்ணியிருக்கு. இதெல்லாம் நான் பார்க்கும்பொழுது ஐ ஆம் ஒன் ஆஃப் தி ஃபேக்டர்ஸ் என்பது நான் நினைத்து கொண்டிருந்தேன்னு சொன்னால், இதை பற்றி ஒரு ரொம்ப மிகப்படுத்தாமல் நம்ம அப்படியே ஒரு வித்தவுட் லூசிங் மை மைண்ட் ஆர் வித்தவுட் லூசிங் மை பேலன்ஸ் ஐ கேன் டேக் த சக்ஸஸ். காவல்துறைக்கு வரணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற டிப்ஸ் என்ன, அவங்க எந்தெந்த விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஆங்கிலத்தில் சொல்ல போனால் விஷன், அதாவது தொலைநோக்கு, மிஷன், அது ஐபிஎஸ் அப்படிங்கிறது என்னுடைய மிஷன். அதாவது அது பணம் ஈட்டுவதற்காக அல்ல, பெரிய சேலரிக்கோசரம் அல்ல, ஒரு மிஷனாக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறது ரெண்டாவது பாயிண்ட். ஸோ விஷன், மிஷன், பேஷன், ஹவு பேட்லி ஆர் ஹவு மச் ஐ கேன் சாக்ரிஃபைஸ் டு கெட் இட், எந்த அளவுக்கு என்னை வறுத்துக்கொண்டு அதற்கோசரம் நான் ஈடுபட முடியும் என்ன. ஸோ ஹவு மச் ஐம் வில்லிங் டு சஃபர் அண்ட் ப்ரிப்பேர், இது ரொம்ப முக்கியம். ஸோ வாட்ஸ் யுவர் நெக்ஸ்ட் டார்கெட், உங்களுடைய அடுத்த நிலை? நெக்ஸ்ட் டார்கெட் இஸ் புட்டிங் டு ஐ எம் ஹோப்பிங் தட் ஒன் மோர், ஐ எம் ஆல்ரெடி இந்த மிட்ஸ்ட் ஆஃப் எ குட் டீம். ஸோ இருக்கிற மிஷன் இப்போ இருக்கக்கூடிய கமாண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் எஸ்டிஎஃப் நல்லபடியாக ரீஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துட்டு, அடுத்தது இன்னொரு டீம், அது எந்த வேலையாக இருந்தாலும் நல்லபடியாக டீம் ஃபார்ம் பண்ணி அந்த டீமுடைய சென்டராக இருந்து அந்த அச்சீவ்மெண்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறது தான் என்னுடைய அடுத்த நோக்கம். ஆல் தி வெரி பெஸ்ட் சார், தேங்க்ஸ் ஃபார் த இன்டர்வியூ. நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ சாதனையாளர்களை சந்தித்திருக்கக்கூடும், அவர்களது வாழ்க்கை பயணம் மற்றவர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கும் என்று நீங்கள் முழுமையாக நம்பும் பட்சத்தில் அவர்களை குறித்து எங்களுக்கு எழுதுங்கள். அந்த சாதனையாளர்களை இந்த சமுதாயத்திற்கு அடையாளம் காட்டுவோம். சாதனையாளர்களுக்கு மகுடம் சூட்டுவோம், சாதிக்க நினைப்பவர்களுக்கு வழிகாட்டுவோம்.